நான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க வந்து இ பாஸ் நடைமுறை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு அந்த இ பாஸ் எப்படி நான் வந்து அப்ளை பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு இன்னும் அது சரியாகவே தெளிவாக புரியலை ஸோ அதை பற்றி உங்களுக்கு புரியறதுக்காக நாங்கள் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா தமிழ்நாடு வெப்சைட்டில் இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் சற்று முன் தான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் சுய தொழில் செய்பவர்கள் அவங்களுக்குலாம் வந்து இதுக்கான ஆப்ஷன் கொடுக்காம இருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் உங்களுடைய கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபோனில் கூட நீங்கள் பண்ணலாம் ஃபோனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் தமிழ்நாடு இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற கூகுள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா அது வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஃபஸ்ட் அதில் வர்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே வந்து தமிழ்நாடு இ ரிஜிஸ்ட்ரேஷன்ன்ற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் தமிழ்நாடு இ ரிஜிஸ்டர் டாட் டிஎன்இஏ டாட் ஆர்ச் ஆர்க்குன்னு கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்டோ இதில் என்ன கிடையாது முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் அதை வந்து ஷோ பண்ணும் ஒன்று வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் வழபவர்கள் எப்படி வரலாம் ட்ரெயின் மூலிமா வரலாம் ஃப்ளைட் மூலிமா வரலாம் அவங்களுக்கான ஆப்ஷன் நல்லா கொடுத்துருக்காங்க ரெண்டாவது மற்றவர்கள் மற்ற எல்லா கேட்டகரியுமே வந்து இது உள்ளே வந்துடுறாங்க மற்றவர்கள் என்பவர்களும் மாவட்டத்துக்குள் ஒரே மாவட்டத்துக்குள்ளே டிராவல் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம் ஒரு மாவட்டம் விட்டு மற்றொரு மாவட்டங்களுக்கு செல்பவர்களாகவும் இருக்கலாம் அவங்க தனிநபர்கள் தொழில் பிரிவினர்கள் மற்றும் சுயதொழில் பிரிவினர்களுக்காக இந்த ஆப்ஷன் அவங்க வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுனாக்கா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும் அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் இதை போ தமிழ்நாட்டில் வருபவர்களா இல்லை மற்றவர்களா ஸோ இப்போ நீங்கள் மற்றவர்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த இ ரிஜிஸ்ட்ரேஷனோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் உள்ளீடு பண்ணணும் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்னவோ கையில் இருக்க ஃபோன் நம்பரை பண்ணுங்கள் அது என்ட்ரு பண்ணும்போது என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர்ஸ் காட்டும் டைப் பி பாக்ஸ்னு ஒரு பாக்ஸில் ஒரு அஞ்சு நம்பர் காட்டும் அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் உங்களுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வரும் ஓடிபி ஒரு ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் நெட்ஒர்க் பிஸி பொசிஷனை பொறுத்து சம்டைம்ஸ் சீக்கிரமாக வந்துடலாம் ஸோ ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வரலனாக்கா நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கனாக்கா திரும்பி உங்களுக்கு இன்னொரு ஓடிபி வரும் ஸோ எனக்கு வந்திருக்க ஓடிபி நம்பர் வந்து நான் இதில் வந்து அப்டேட் பண்ணுறேன் கிளிக் பண்ணுங்க லாக்இன் பண்ணுங்க பேஜ் ஓபன் ஆகும் அதுல வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் ஐந்து விதமான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஷோ பண்ணிருக்காங்க தனிநபர் குழு சாலை வழியாக பயணம் செய்பவர்கள் தனிநபர் குழு பா சாலை வழியாக பயணம் செய்வது இருசக்கர வாகனமாக இருக்கலாம் ஆட்டோ கார் வாகனங்களுக்காக இருக்கலாம் மாநிலங்களுக்குள்ளே இருக்கலாம் மாநிலங்கள் நடுவிலும் இருக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க தனிநபர் குழு ரயில் விமானம் இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வரவங்க ட்ரெயின் மூலிமா வரலாம் ஃப்ளைட் மூலிமா வரலாம் அவங்களுக்கான ஆப்ஷன் அவங்க ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்காக கேட்குறாங்க தனிநபர் மூணாவது ஆப்ஷன் தனிநபர் குழு விமானம் வர்றதுக்கான ஆப்ஷன் ஓகேங்களா இண்டிவிஜுவலாக வரலாம் அடுத்தது தொழில் நிறுவனங்கள் ஃபேக்ட்ரிஸ் ரெண்டாவது சுய தொழில் செய்பவர்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு ஆப்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா தனிநபர் சாலை வழியாக பயணம் செய்ய எந்தெந்த ரீசனுக்காகனு பார்த்தீங்கன்னாக்கா இதில் மெடிக்கல் எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம் அந்த டெத்து உங்களுக்கு இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செல்வதற்கான ஆப்ஷன் அதில் இருக்குது ரெண்டாவது நீங்கள் வாலண்டியராக இருக்கலாம் வாலண்டியர்னால் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம் அதுக்காக சீனியர் சிட்டிசனை பார்த்துக்கிறதுக்கு ஹோம் கேர் டிசேபிள்டு சில்ட்ரன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்கள போய் நீங்கள் கேர் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான வேலிட் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் எந்த லொக்கேஷன்லேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் இதில் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன வேணும்னாக்கா உங்களுடைய உங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணும் ஆதார் கார்டு பேன் கார்டு எந்த டீடைல்ஸ் கம்பல்சரி வேணும் ப்ளஸ் எது வரைக்கும் போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணணும் அதை ஃபில் அப் பண்ணிவிட்டு எத்தனை பேர் போகிறீங்க ட்ராவல் பண்ண போகிறீங்க எந்த வாகனம் வழியாக செல்ல போகிறீர்கள் அப்படின்னு அதெல்லாம் மென்ஷன் பண்ணும் ஆட்டோ ரிக்ஷா வழியாக போகலாம் பைக்கில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் கார்னு ஹயர் டேக்ஸி மூலியம் போகலாமா இன்னோவாவில் போகலாம் இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து மற்றதெல்லாம் நார்மலாக ரெகுலராக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இப்போ நாளையிலேருந்து பண்ணக்கூடிய சுய தொழில் செய்பவர்கள் சுய தொழில் செய்பவர்கள்னால் இப்போ நாளில் இருந்து லாக்டவுன் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதில் பண்ணக்கூடியவங்களுக்காக இது ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா ஓனாக பண்ணக்கூடிய ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறவங்கக்க இதில் அப்ளை பண்ணி இ பாஸ் வாங்கிக்கலாம் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க அது ரிலேட்டட் ஜாப் பண்ணுறவங்க இதில் வாங்கிக்கலாம் ரெண்டாவது வந்து எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர்ஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர் மோட்டார் டெக்னீஷியன் கார்பெண்டர் இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி சுய தொழில் செய்பவர்களுக்காக இந்த ஆப்ஷன் க்ரியேட் பண்ணிடுறாங்க ஸோ இதில் என்ன பண்ணணும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் நான் இதில் என்ன பார்ட்டிருக்கேன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத பற்றி உங்களுக்கு நான் காமிட்டுறேன் ஸோ எலக்ட்ரிஷியன் சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய பேரை நீங்கள் உள்ளீடு பண்ண வேண்டும் பேரை மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா என்ன கேட்குது அவங்களுடைய விட எதனா ஒரு ப்ரூஃப் நீங்கள் அதில் அப்டேட் பண்ணணும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் கேட்கும் ஸோ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்க அந்த அந்த அட்ரஸில் இருக்க நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அந்த அடையாள அட்டையில் இருக்க நம்பர் ஓட்டர் ஐடி கார்டு தான் மேலே இருக்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் டிரைவிங் லைசன்ஸ் அதோடய நம்பர் பேன் கார்டாக இருந்தால் பேன் கார்டு நம்பர் ஸோ என்ன இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் அதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அதில் அப்டேட் பண்ணுங்க ஃபைலில் இருக்கலாம் அதில் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் அட்ரெஸை ஃபுல்லாக உள்ளீடு பண்ணதுக்கப்புறமா மாவட்டம் கேட்கும் மாவட்டம் என்ன மாதிரி வண்டி நீங்கள் கொண்டு போக போகிறீங்க பைக்காக காரா டேக்ஸியாக ஸோ இதுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வாகன நம்பர் போட்டு சப்மிஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் அது ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் நம்பர் அதெல்லாம் ஷோ ஆகும் அதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப்லேயோ பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒன் வீக் இது செல்லுபடியாகக்கூடிய ஆப்ஷன்ஸாக இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எதனால் டவுட்